பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதல்ல நாம் ஆயத்தம் ஆகணும். ஆயத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு இந்த யோசேப்பு நினைச்சிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனுடைய சகோதரெல்லாம் பழியில் கொன்னே போட்டிருக்கலாம். ஏன்னா அவன் தேசத்தினுடைய அடுத்த ஸ்தானாதிபதி, அவன் தேசத்தினுடைய அடுத்த ஸ்தானாதிபதி யோசேப்பு. என்னைய கொண்டு போய் 14 வருஷம் ஜெயிலில் போட்டானுங்களே, என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு நினச்சி தன் சகோதரர்களை பஞ்சகாலத்தில் வரும்போது கண்டுபிடிச்சிட்டு கொன்னே போட்டிருக்கலாம். கொன்று போட்டிருக்கலாமா இல்லையா? போட்டிருக்கலாம். ஆனால் ஏன் போடல? தீமை செய்தவர்களை என்ன பண்றான்? மன்னிக்கிறான். அதே நேரத்தில் தீமை செய்தவர்களை மனமாற்றம் செய்கிறான். மனமாற்றம். அப்ப அவங்க சகோதரர்கள் அழுகுறானுங்க. என்ன அழுகுறானுங்க? சரி, ஐயா நான் செஞ்சிட்டது தப்பு. யோசேப்பு நினைச்சிருந்தார்னாக்கா அவன் சகோதரர்கள் எல்லாம் கொண்டுட்டு இருக்கலாம். சில நேரத்தில் உனக்கு தீமை செய்கிறவங்க கூட அழாம கூட இருப்பாங்க. உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, உனக்கு நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னு உனக்கு யார் தீமை செஞ்சாங்க அவங்க அழாமல் கூட இருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கிற அபிஷேகம், அவர்களை நீ மன்னிக்கும் பொழுது, அவர்களை நீ சாதகமாக, அவர்களுக்கு நீ கரிசனையாக நீ செயல்படும் பொழுது தீமை செய்தவர்களும் உன்னை பார்த்து அழுவார்கள். ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனே, ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனே. இது தாங்க உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம். பழி வாங்குறது நம்முடைய செயலே கிடையாது, அது நம்முடைய வேலையே கிடையாது. ஒரு காலத்தில் நீ பழி வாங்குற புத்தி இருந்திருக்கும், ஒரு காலத்தில் நீ இப்போ பழிக்கு பழி நீ சண்டை போட்டிருக்கலாம், கூட கூட நீ பேசியிருக்கலாம், கசப்பு உள்ள வச்சிருக்கலாம், காய்மகாரங்கள் உள்ள வைத்திருக்கலாம். ஆனால் அந்த அபிஷேகம் சரியாக உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் பிடுங்கி எரியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் அபிஷேகம். நீ வாங்கிட்டேன்னு சொன்னால் வெறும் தலை வரைக்கும் தான் நனைஞ்சிருக்கு, கீழே போல. ஆமே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? கணுக்கால் அளவில் இருந்துச்சுனாக்கா மேலே இருக்கிறது காஞ்சி போய் கிடக்குது. ஆமே, இடுப்பு அளவு வரைக்கும் அதுக்கு மேலேயும் காஞ்சிடுது. அப்படி கிடையாது, முழுகு, ஃபுல்லாக முழுகு. உனக்குள்ளே போகணும், காதில் மூக்கில் தண்ணி எல்லாம் போகணும், எல்லா இடத்துலையும் போகணும். ஆமே, ஃப்ரைஸ்லாம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறீங்க, ஒரு ஆற்றில் போய் குளிக்கிறீங்கன்னு சொன்னால் உள்ள முங்குன உடனே, உழுந்த உடனே என்ன நடக்குது? தண்ணி எல்லாம் உள்ளர போதில்ல, மண்டைக்குள்ளே போகுது, காதுக்குள்ளே போகும், மூக்குக்குள்ளே போகும், எல்லாருக்குள்ளேயும் போகும். ஆமே, அப்போ என்ன அர்த்தம்? மூழ்கணும். அப்போ ஆவியானவர் உள்ளே போனாதான்பா உனக்குள்ளே இருக்கிற தீமை வெளியே போகும். யோசேப்புக்குள்ளாக, யோசேப்புக்கு பாருங்க, அவனுக்குள்ளார அந்த கிருபை இருந்தது. நன்மை செய்த யோசேப்பு அழுகிறானையா தன் சகோதரனை பார்த்து. நமக்கு தீமை செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கெட்டு போகும்போது உங்களை கெடுத்தவன் சிரிப்பான், கெடுத்தவன் அழாம இருப்பான். நீ அழுதுட்டு இருக்கும்போது அழுவுறியா? படு படு. ஆனால் ஆண்டவர் உன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆமே, உன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவனை நீ நேசித்துப்பாரு. உனக்கு கேடு விளைவித்தவனை நீ நேசித்துப்பாரு. உனக்கு தீமை செய்தவனை நீ நேசித்துப்பாரு. உன்னை பகைத்தவனை நீ நேசித்துப்பாரு. நீ நேசிக்கும் போது அவன் அழமாட்டான். ஆனால் நேசிக்கிற நீ அழுவ, உன்னை பார்த்தவனா அவன் அழ ஆரம்பிச்சுவான். பிரைஸ்லா. அப்போ தான் குற்ற உணர்வு குத்தப்படும், அந்த உள்ளம் குத்தப்படும். அந்த உள்ளம் குத்தப்படும் பொழுது தான் இந்த அபிஷேகம் தீமையை நன்மையாக மாற்றும். இந்த அபிஷேகம் தீமையை நன்மையாக மாற்றும். இதே போல தான் பரிசுத்த பவுலுக்குள்ளாக இறங்கின அபிஷேகம் அப்படியே அவனை மாற்றியது. ஒரு அல்லேலூய சொல்லுவோம். அப்படியே மாற்றியது, அப்படியே மாற்றியது. அதனால தான் அகரிப்பு ராஜா கிட்ட போய் சொல்லுவான், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா?
நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், ஸ்தேவான் சாவதற்கு நானே காரணமாக இருந்தவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஆண்டவரின் ஆவி என் மேலே, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திலையும், கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கவும், ஆண்டவரின் ஆவி என் மேலே. தேவ பிள்ளையே, அந்த அபிஷேகம் அவனை மாற்றியது. பிரைசலான் சிம்சோனுக்குள்ளாக இறங்கின அபிஷேகம் சரீர பலன். ஆமென். கடவுளுடைய அறிவு பெசலேயருக்குள்ளாக, பெசலேயருக்குள்ள இறங்கின அபிஷேகம் கடவுளுடைய அறிவை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது. பரிசுத்த பவுலுக்குள்ளாக கடவுளுடைய நன்மையை கொடுத்தது. ஆமே. பரிசுத்த பவுலுக்குள்ள என்ன வருது? நன்மை. அந்த நன்மையை கொடுத்தது. நான்காவதாக சாலமோன். சாலமோன் என்றால் சாந்தம் என்று பொருள். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென். சாலமோனுக்கு ஒன்றுமே தெரியாது. சாலமோன் என்றால் என்ன? சாந்தம். 2 சாமுவேல் 12:24 வாசிக்க கேட்போம். தாவீது தம் மனைவி பட்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார், பிறகு அவளுடன் உடலுறவு கொண்டார். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார். ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதித்தியா என்று அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி இவனுக்கு எதித்தியா என்று பெயரிட்டான். அதன் அர்த்தம் ஆண்டவருக்கு அன்பானவன். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு அன்பானவன். அதோனியாவை ராஜாவாக்க ஆயத்தங்கள் செய்த வேளையில் தாவீதின் கட்டளைப்படி சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று 1 அரசராகமும் 5:49 நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் இருக்கும். அப்போது சாலமோன் கிபியோனுக்கு போய் பலி செலுத்தின சமயத்தில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவன் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று 1 அரசராகமும் 3:12 வாசிக்க கேட்போம். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. ஆமென். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. கடைசியில் கிபியோன்ல போய் பலி செலுத்தி விட்டு என்ன பண்ணுறான்? ஆலயத்திலே படுத்துக்கிட்டான். எங்கே போய் படுத்துக்கிட்டான்? ஆலயத்திலே படுத்துக்கிட்டான். வீட்டுக்கே போகல, அரண்மனைக்கே போகல. பிரைஸ்லார். ஆலயத்திலே போய் படுத்துக்கிட்டான். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஆண்டவர் வீட்டில் படுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பலி செலுத்தி விட்டு வீட்டுக்கு போகாம ஆண்டவர் வீட்டில் அவன் இடைப்பட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பலி செலுத்திட்டு அவன் போகல, அங்கேயே படுத்திருக்கிறான். எங்க படுத்திருக்கிறான்? கிபியோன்லயே படுத்திருக்கிறான். அரண்மனைக்கு போகல, அங்கேயே படுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் இடைப்படுறாரு. இடைப்பட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஞானம் அபிஷேகம் இறங்கின உடனே, அபிஷேகம் இறங்கினா ஞானம் தானாக வரும். விஸ்டம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதுதான் ஞானவான். மறை உண்மைகளை வெளிப்படுத்துகிற ஞானம் அவன் கேட்டது போல கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அவனுடைய ஞானத்தை கேட்க சகல ராஜாக்களிடமிருந்து பல ஜாதியான ஜனங்கள் வந்தார்கள். அப்போ சாலமோனின் நாள்களில் எல்லாம் யூதாவும் இஸ்ரவேலும் சமாதானமாயும் சுகமாயும் குடியிருந்தார்கள். ஞானம் இறங்கிடுச்சு. இந்த ஞானம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ இடது வலது பிசக மாட்டேன். ஆமேன். வழி தவறி போக மாட்டேன். தேவ ஞானம் உன்னை லீட் பண்ணும். நீ எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன பேசணும். ஆமென். இதுதான் கடவுளுடைய ஞானம், இதுதான் தேவ ஞானம்.
ஒரு அபிஷேகம் உள்ள இறங்குது வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஒரு அபிஷேகம் சிம்சன்குள்ள இறங்கின உடனே ஒரு சரீர பலன் இறங்குகிறது. பெசலேயருக்குள்ளார அபிஷேகம் இறங்கின உடனே கடவுளுடைய அறிவு வெளிப்படுகிறது. பவுலுக்குள்ளாக அபிஷேகம் இறங்கின உடனே அவன் நன்மையானதை, கடவுளுடைய நன்மையை செய்ய ஆரம்பிக்கிறான். ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்கு, ஆண்டவர் கொடுப்பார். என் அன்பு தேவப்பிள்ளை, வேதத்தை நம்ம வாழ்க்கையோடு பிணைச்சு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் நமக்கு முன்னோடிகள், இவர்கள் நமக்கு முன்மாதிரி முன்னோடிகள். இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா? ஆமென். கொடுக்க வல்லவர். அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த அபிஷேகம் உனக்குள்ளார இறங்க 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 உலக ஞானம் உன்னிலிருந்து எடுக்கப்பட்டு தேவ ஞானம் உனக்குள் வைக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமா நீ சிந்திச்சுட்டு இருப்ப, உலக பிரகாரமா நீ வாழ்ந்துட்டு இருப்ப, உலக பிரகாரமா இருக்கும். ஆமென். சில நேரத்தில் சில தரிசனங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஆவிக்குரிய பிள்ளை, ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்குள்ளார இந்த வார்த்தைகளை நீ சொல்லும்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அபிஷேகம் இல்லாத ஒரு சாதாரண கிறிஸ்தவங்கிட்ட போயிட்டு நாங்கள் போகிற இடத்துல ஆண்டவருடைய காரியங்கள் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் உங்களை பார்க்கிற பார்வை ஏளனமாக இருக்கும். ஆமென். அப்போ அங்கே உள்ள போல. அதே நேரத்தில் பின்மாற்றம் அடைந்தவர்களிடத்தில் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அவர்களும் நிதானிப்பார்கள், ஏற்றுக்கொள்வதற்கு யோசனை பண்ணுவாங்க. ஆமென். ஏன்னாக்கா அங்கே விஸ்டம் எடுக்கப்பட்டுரும். ஞானம் ஒருத்தங்கிட்ட இது எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கதையே வேற. ஆமென். ஆனால் உனக்குள்ளாக உலக ஞானத்தை ஆண்டவர் எடுத்துட்டு கடவுளுடைய தேவ ஞானத்தை உனக்கு கொடுத்து விடுவார் கடவுள். அப்போ அந்த ஞானம் என்ன பண்ணும்? உன்னை வழி நடத்தும். அதுதான் நீதிமொழிகளில் மூணாவது அதிகாரத்தில் 1:2. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் அறிவுரையை நீ மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள், இருத்திக்கொள், அவை உனக்கு நீண்ட ஆயுளையும், நீண்ட ஆயுளையும், பல்லாண்டு வாழ்வையும், பல்லாண்டு வாழ்க்கையும், நிலையான நலன்களையும், நிலையான நலன்களையும், நலன்களையும் தரும். அப்ப முதல்ல என்ன சொல்றாரு? பிள்ளாய், என் அறிவுரை. ஆமென். தள்ளாத என் ஞானம், ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை நீ தள்ளாத. கடவுள் சில அழகாக கொடுப்பார், கடவுள் அழகாக கொடுப்பார். செய்யாத அவசரப்படவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் சதறிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவசரப்படவே கூடாது, நிதானிக்கணும், நிதானிக்கணும். இந்த நிதானிச்சு செயல்பட்டு பாரு, கடவுள் ஞானம் வேலை செய்யும். தேவ ஞானம் இதை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 5வதாக பேதுரு. இவன் யாருன்னு சொன்னா அந்திரேயாவின் சகோதரன், இயேசுவின் சீஷனாக மாறினவன். யோவான் நற்செய்தி 1:42. பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். பாருங்க, கேபா என நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். அப்ப இவனுக்கு என்ன பேரு? பாறை. பேதுருன பாறை. அதே நேரத்தில் முன்கோபி. எல்லாத்திலையும் முதன்மையா வரணும்னு ஆசைப்படுவான். எல்லாத்துலேயும் முன்னாடி, முந்திரி கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க பேதுருவை, இல்லையா? முந்திரி கோட்டை முன்னாடி, மூக்கு கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவார். ஆனால் அதிக பிரசங்கி, இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருந்தாலும் சீமோன் பேதுரு என்று பேர் வச்சார். சீமோன் என்றால் நாணல் என்று பொருள். ஆமென். நாணல். இந்த நாணல் அப்படின்னு சொன்னால் வளைந்து கொடுப்பது. இவனுக்குள்ளாக இந்த அபிஷேகம் இறங்கின உடனே இவனுடைய குணம் மாறிடுச்சு. இவன் சீமோன், சீமோன் பேதுரு,
இயேசு தமது ஊழியத்தின் துவக்கத்தில் இவனையும் இவனது சகோதரன் அந்திரேயாவையும் சீஷராக வரும்படி அழைத்தார் என்று மத்தேயு 4:18 வாசிக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் பேதுரு தான் முதல்ல இருக்கிறார். சீடர்கள் 12 சீடர்கள்லேயே இந்த பேதுரு தான் நம்பர் 1 முதல்ல இருக்கிறவர். அப்போ இயேசுவின் மிக அன்பான 3 சீஷர்களில் இவனும் ஒருவன் என்று மார்க்கு 5:37 9:2 14:33 எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால், இயேசு ஊழியம் செய்த நாள்களில் பேதுருவோடு சம்பந்தப்பட்ட காரியங்களாவன கபர்நாமில் பேதுருவின் வீட்டில் அவன் மாமி சொஸ்தமடைந்தாள் என்று மத்தேயு 8:14-15 எழுதியிருக்கு. அப்போ இந்த பேதுருக்குள்ளாக அபிஷேகம் இறங்கின உடனே இந்த பேதுரு பேசுறாரு. என்ன பேசுறாரு? இயேசு பரலோகம் சென்ற பின்பு பேதுரு சீஷர்களுக்கு தலைவனாயிருந்து செயலாற்றினான். யூதாஸ் காரியோத்தின் இடத்திற்கு இன்னொருவனை தெரிந்து கொள்ள பேதுரு காரணமாயிருந்தான் என்று திருத்தூதர் பணி 15:26 சொல்லுகிறது. அதே நேரத்தில் பெந்தகோஸ்தே நாளில் முதல் பிரசங்கம் செய்தவரும் இந்த பேதுரு தான் என்று திருத்தூதர் பணி 2:14-36 நீங்கள் வாசிக்கலாம். சப்பானியாய் பிறந்தவனை பேதுரு யோவானும் இயேசுவின் நாமத்தினால் குணமாக்கினார்கள் என்று திருத்தூதர் பணி 3:6 சொல்லப்படுகிறது. தேவப்பிள்ளையே, இந்த பேதுருக்குள்ளாக இறங்கின அபிஷேகம், இந்த பேதுரு சொல்றாரு, நான் மனிதனுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்! இவனை என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர் ஆளுநர் சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் பேதுரு உத்தரவு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? திருத்தூதர் பணி 5:29-42 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு அங்கே தலைமை சங்கத்தில் பேசுறதை பார்க்க முடியும். ஆமீன் அன்பு தேவ பிள்ளையே. இந்த அபிஷேகம் உள்ள வர இந்த அபிஷேகம் இயேசுவை மறுதளிச்சவர் தான், இயேசுவை சத்தியம் பண்ணவர் தான், யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவர் தான். அப்படிப்பட்ட பேதுருவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனேயே, அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே, முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் மனமாடுறாங்க, 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் மனமாடுறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த அக்கினி இறங்க 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 என்ன நடக்கிறது? திருத்தூதர் பணி 4:18-19. அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எப்ப பேசுறா பாத்தீங்களா, இதுதான் அபிஷேகம். அப்போ இந்த அபிஷேகம் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், நீ இந்த சாஞ்சாடு பொம்மை மாதிரி ஆட மாட்டேன் பார்த்தீங்களா, தஞ்சாவூர் பொம்மை அந்த பக்கமும் போய் ஆடும், இந்த பக்கமும் போய் ஆடும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரலோகத்தில் எந்த டினாமினேஷனும் கிடையாது. ஆமீன். பரலோகத்தில் ஏதாவது டினாமினேஷன் இருக்கோ? கிடையாது. அப்படின்னு சொன்னால், இந்த அபிஷேகம் உள்ளே வர வர உன்னுடைய தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆமீன். உன்னை வழி நடத்துகிறவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்தாவியானவர் தான். உன்னை ஆசிர்வதிக்கிறவர் யாருன்னு சொன்னால் பிதாவானவர் தான். அப்படின்னு சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளையே, வேற யாரும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார்கள். ராமேன் சொல்ல மாட்டுமா? ஆமேன். என்ன கூட நான் ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். எனக்கு கொடுத்த கடமையே நான் செஞ்சுட்டு போயிடுறேன். என்னுடைய அழைப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல், என்னுடைய அழைப்பு அப்போஸ்தல அழைப்பு. இந்த அழைப்பில் அடி நிற்கிற நான், எனக்கு ஆண்டவர் கொடுக்குற சத்தியம், அப்போஸ்தல உபதேசம், போதனை, இந்த போதனை தான் இங்கே நான் விதைக்கிறேன். எனக்கு எந்த டினாமினேஷனை பற்றியோ அந்த டினாமினேஷனை பற்றியோ குறை பேசிக்கிட்டு அவங்க இப்படி, அது கிடையாது. சத்தியம் சத்திய பிரகாரம் சொல்லுகிறவனை நித்தியம் ஆசீர்வதிக்கும். ஆமேன். அப்போ நான் சாஞ்சாடு பொம்மை கிடையாது.
அதுதான் பேதுரு சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 18-19. அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். கண்டிப்பா சொல்றாங்க, நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கப்பா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேதுரு பதில் சொல்ற, அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுது பாருங்க. அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு நான் செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு நான் செவி சாய்ப்பதா, இதில் கடவுளின் பார்வையில் எது முறையானது? இந்த அபிஷேகம் சரியா உள்ள இறங்குச்சுன்னு சொன்னா அவரை தான் பாப்ப. அவர் திறந்துட்டாருனாக்கா ஒருத்தராலையும் பூட்ட முடியாது. பேதுரு ஓடினாருக்கா. பேதுருனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுங்களா? பேதுருனுடைய முடிவு பிரைஸ்லாம் ரத்த சாட்சியா, 75 வயசில் ஆமீன் பிரைஸ்லாம் கிறிஸ்து பிறந்து 67 ரத்த சாட்சியாக 75வது வயதில் மரித்ததாக அழகா சரித்திரம் சொல்லுகிறது. பாரம்பரியத்தின்படியும் வேண்டுதலின்படியும் இவரை தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அபிஷேகம் வேலை செய்து ஆமேன் பிரைஸ்லாம். சரியான அபிஷேகம் உள்ள போகணும். 6வதாக சர்வாங்க சுகத்தை கொடுக்குற இந்த அபிஷேகம் உள்ள போச்சுன்னா உன் எலும்பில் ரத்தத்தில் என்னென்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிகளை ஆண்டவர் காலி பண்ணிடுவார். ஆமேன். சரியான அபிஷேகம் உள்ள போச்சுன்னா உன் எலும்பில் உன் ரத்தத்தில் உன்னுடைய மூட்டில் உன் மச்சத்தில் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி ஆமென் அதை அப்படியே உடச்சி போட்டுருவார், பிடிங்க எடுத்துருவார். அதுதான் சர்வாங்க சுகம். இதை குறித்து திருத்துதற்படி 3வது அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். கோவிலின் அழகு வாயில் இடத்துல கொண்டு வந்து வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த போது பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். வியாசகம் கேட்கிறார், பிச்சை கேட்கிறாரு. பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு தான் பாக்குறான். எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை. என்ன சொல்றாரு? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லை, என்னிடம் உள்ளதை இயேசு உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. எப்படிப்பட்ட ஒரு சுகம்? சர்வாங்க சுகம் கிடைத்தது. தேவப்பிள்ளையே, சரியான அபிஷேகம் உள்ள போச்சுன்னா வியாதிகள் சுகமடையும். அபிஷேகம் உள்ள போக வியாதி எல்லாம் சுகமடையும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஆமென். பிரைஸ்லான். ஆமாம், அது சரியாக போகணும். அதனால தான் நம்ம இரவு ஜெபத்தில் சொல்கிறோம் இல்லையா, நடுமுதுகில் எலும்பில் ரத்தத்தில் செல்லில் மூட்டில் மச்சத்தில் உன் கண்ணில் உன் காதில் உன் உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் இந்த அபிஷேகம் உள்ளே போகணும், போக விடணும். ஆமீன். அப்படி போக விடும்பொழுது அங்கே இருக்கிற எல்லா செல்களும் புதிதாகும். ஆமீன். பிரைஸ்லாம். தேவப்பிள்ளையே, இந்த பலன் உள்ளே வரும்பொழுது உனக்குள்ளாக ஒரு காண்டாம் மிருகத்துக்கு பலத்தை நீ பெற்றுக்கொள்வேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சர்வாங்க சுகம்.
கடவுள் கொடுக்கிற பரிபூர்ண சுகத்தை நாம் இந்த அபிஷேகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். நல்லா ஓடலாங்க, அக்கினி உள்ளே இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கலாம், வயசெல்லாம் தெரியாது. ஆமேன். என்ன வயசானாலும் தெரியவே தெரியாது. ஆமேன். ப்ரைஸ் லார்ட். என்ன வயசானாலும் தெரியாது, வயசே பார்த்தலாம். நம்ம சொன்னால் தான் தெரியும், ஐயோ உங்களுக்கு இந்த வயசா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும், பார்த்தா தெரியவே இல்லையே. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்படி நிற்கிறீங்களே, இப்படி பேசுகிறீங்களே, ஒரு பல்லு கூட உங்களுக்கு கீழே விழிலையே, ஒரு முடி கூட நிறைக்கலையே. ஆமே. ப்ரைஸ் தி லார்ட். நீ உடனே சொல்லும், உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் வெண்ணில் இருக்கிறவர் பெரியவர். அபிஷேகம் உள்ளே இருந்தால் ஏன் மூஞ்சி வாடுது? வாடவே கூடாது, வாடவே கூடாது. அது அப்படியே உள்ள சொல்ல பாடல பாடல. இளமை கழுகு போல புதிதாக்கி தருகின்றார் இல்லையா, இளமைய கழுகு போல புதிதாக்கி தருவார். அந்த பலன் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக இயேசுவின் தாய் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளுக்குள்ளாக அபிஷேகம் உள்ள வந்ததுயா. அபிஷேகம் உள்ள வருது. முதல்ல கேட்குறாங்க, கேள்வியெல்லாம் கேட்டாங்க இல்லையா, நானும் கணவனை அறியலை, எனக்கு தெரியாது, எல்லாம் சொன்னாங்க, எல்லா வார்த்தையும் சொன்னாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கலிலேயாவில் நசரேத் ஊரில் இருந்தவங்க. இந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கர்ப்பவதி ஆனாள். ஆமேன். பரிசுத்த ஆவியில் இவங்க என்ன ஆகுறாங்க, கர்ப்பவதி ஆகுறாங்கன்னு சொல்லி மத்தேயுப்பா 1:18 சொல்கிறாரு. வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் தூய ஆவியானவரால் கருவுற்றிருந்தார். தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அதே நேரத்தில் மரியாள் எலிசபெத்தை காண போன போது, அவள் என் ஆண்டவருடைய தாய், என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது என்றால், அப்பொழுது மரியாள் ஸ்தோத்திரம் பாடினார்கள் என்று லூக்கா 1:42 44-55 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பவங்கள் எழுதியிருக்கிறது. தேவப்பிள்ளையே, இயேசுவின் தாய் மரியாளுக்குள்ளாக இந்த அபிஷேகம் இறங்கினதுனால இதோ நான் உமது அடிமை என்று சொல்கிறாங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்கிறாங்க. எல்லாமே அவங்க சொல்லும் பொழுது அந்த அருள் அவர்களை தேடி வந்ததையா. உலக இரட்சகர் அவர்களுக்குள் உருவானார். இந்த அபிஷேகம் உள்ளே வந்தால் இயேசு கிறிஸ்து உருவாவார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உருவாகுவார். அப்போ காயப்பட்ட சிலுவை கீழே யார் போய் நின்றது? அன்னை மரியாள் போய் இருந்தாங்க. இயேசு உருவாகுவார், உனக்குள் கிறிஸ்து உருவாகுவார், உனக்குள் அக்கினி பற்றி எரியும், நீ அநேக ஆத்மாக்களை வழி நடத்த முடியும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த பலனை தாரும், ஆண்டவரே எனக்கு இந்த பலனை தாரும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிரும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிரோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவரின் ராஜ்யம் எழும் நீ கட்ட வல்லமை தாருமே, தேவரின் ராஜ்யம் எழும் நீ கட்ட வல்லமை தாருமே, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிரும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிறோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிறோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ.